அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக ஓம் தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் ஈழத்து சித்தர்கள் என்கின்ற தொடரிலே யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகள், அவர்தம் குரு நல்லூர் தேரடி செல்லப்பா சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அவர்களுடைய போதனைகளையும் பற்றி பார்த்தோம். இன்று தொடக்கம் எதிர்வரும் சில தினங்களுக்கு நாங்கள் கடை சுவாமிகளுடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். ஈழத்தின் மூல குரு என்று போற்றப்படுபவர் யாழ்ப்பாணம் கடை சுவாமிகள். இவர் இந்தியாவிலே கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூர் நகரிலே பிறந்து வளர்ந்தவர். அவர் பெங்களூரிலே ஒரு நீதிபதியாக இருந்திருக்கின்றார். ஒரு நாள் ஒரு வந்த ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டிய நிலை சுவாமிகளுக்கு ஏற்பட்டது. அத்தருணத்தில் அவர், நான் யார் இவனுக்கு மரண தண்டனை விதிக்க என அகக்கேள்வியை எழுப்பி அந்த நிமிடமே தன்னுடைய நீதிபதி பதவியை துறந்து ஒரு சன்னியாசியாக ஒரு தேச சஞ்சாரம் இந்தியா முழுக்க செய்ய தொடங்கினார். பின்னர் அவர் தனது குருவை சந்தித்து அவருடைய குரு அவருக்கு முக்தியானந்தா என்கின்ற தீட்சா நாமத்தினை வழங்கினார். முக்தியானந்தா என்கின்ற தீட்சா நாமமுடைய சுவாமிகள் இந்தியாவிலே தேச சஞ்சாரம் செய்யும் பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற ஒரு அடியவர் அவரை யாழ்ப்பாணத்துக்கு வருமாறு அழைத்தார். சுவாமிகளும் அந்த அடியவரின் விண்ணப்பத்தினை ஏற்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து மண்டை தீவிலே பலகாலம் வாழ்ந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த காலத்திலே பெரிய கடை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண கடை தெருவிலே நடமாடி திரிந்திருக்கின்றனர். அதனால்தான் இந்த முக்தியானந்தா என்ற தீட்சா நாமமுடைய இந்த சுவாமிகளுக்கு கடை சுவாமி என்ற பெயர் வந்தது. அந்த காலம் ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த காலம். பெருவாரியாக மத மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே கடை சுவாமிகள் மீனவர்களுடனும் எங்கெங்கெல்லாம் மக்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடன் வாழ்ந்து சித்துக்கள் செய்து அவர்களுக்கு அருள் பாலித்திருக்கின்றார். ஈட்டிலே வண்ணார் பண்ணையிலே நீராவியடி என்கின்ற இடத்திலே இருக்கின்ற நீராவியடி கடை சுவாமி கோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே சுவாமிகள் வாழ்ந்து தனது இறுதி காலத்தினை நிறைவு செய்து சமாதி அடைந்தார். இன்று கூட நீராவியடியிலே கடை சுவாமி கோயில் என்று சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்கின்றது. அந்த சிவலிங்க பெருமானுக்கு கீழே சுவாமிகளுடைய பூத உடல் அங்கு சமாதி வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஒரு அற்புதமான அருளான ஒரு கோயில் அது. அது மட்டுமல்லாமல் சுவாமிகள் வாழ்ந்த குடிசை மண்டதீவிலே இன்று ஒரு கோயிலாக விளங்குகின்றது என்ற நல்ல செய்தியையும் கூறி கடை சுவாமி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பல குரு பாரம்பரியங்கள், அதாவது குரு சீட மரபினை உருவாக்கியுள்ளார். கடை சுவாமியினுடைய ஒரு சீட பரம்பரைதான் செல்லப்பா சுவாமி, யோக சுவாமி என்று சொல்லி இன்று அமெரிக்காவிலே இருக்கின்ற ஹாவாய் சைவ ஆதீனம் கூட கடை சுவாமிகளுடைய மரபிலே குரு பரம்பரையிலே வந்த ஒரு ஆதீனம். அமெரிக்காவில் கூட கடை சுவாமிகளுக்கு 6 அடி உயரமான கருங்கலின் சில திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதை போல குழந்தவேல் சுவாமி என்கின்ற ஒரு அடியவரும் கீருமலையிலே அவருடைய சமாதி இருந்தது. அவருக்கும் ஒரு குரு பாரம்பரியம் இருக்கின்றது. அவருடைய சீடர்கள் கீருமலையிலே மடங்கள் அமைத்து அங்கு ஆத்ம சாதனை செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே கந்தர் மடத்திலே, அதாவது யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற குமார் சுவாமி வீதியிலே இருக்கின்ற வேதாந்த மடம், சிவகுருநாத பீடம் என்கின்ற அந்த ஆச்சிரமமும் கடை சுவாமியை மூலகுருவாக கொண்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் அருளம்பலம் சுவாமிகள், பொன்னம்பலம் சுவாமிகள் என்று சொல்லி பல சீடர்கள் கடை சுவாமிக்கு இருந்திருக்கின்றார். எனவே ஈழத்தில் ஒரு பெரிய குரு விருட்சத்தை ஏற்படுத்திய கடை சுவாமியினுடைய வாழ்க்கையை விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.